ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அசிம் மீது வந்த குற்றச்சாட்டு வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் என்னடா குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ போட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்கறாரு நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா இந்த மாதிரி அபியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க சோ அந்த இடத்துல வந்து சோ அதான் சோ சிஓஎன் அந்த நேம்ல வரும் இல்ல சோ அந்த விஷயத்த சொன்னாரு நீங்க எல்லாம் வைரல் ஆயிட்டு சோ அசீம் இப்படி கேட்டிருக்காருப்பா அவருக்கு ரெட் கார்டு கொடுங்க இந்த மாதிரி பல விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க சோ அது இல்லைன்றத நான் நேத்தே சொல்லியிருந்தேன் சோ அப்படி இல்லைங்க அவர் அதை கேட்கலங்க அப்படின்றத சொன்னேன் அது எப்படி ப்ரோ நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு ஸோ அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட்ல கூட இருந்த நபரே வந்து இப்ப வந்து அது இல்லை அவர் இதை தான் கேட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து இமேஜ் வந்து தான் இதுல ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு என்னன்னா ஸோ ஷெரினா இருக்காங்க பாத்தீங்களா ஷெரினா தானே கேட்டாங்க ஸோ அந்த மெம்பர் கிட்ட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபேன் பாய் போல ஸோ போன் இது மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவர் உங்ககிட்ட இப்படி கேட்டாராமே என்னன்னு அது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க அதுக்கு ஷெரீனா நான் பியூட்டிஃபுல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோ அவர் அதெல்லாம் கேட்கல அவர் என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு உடனே எனக்கு காதை முடிக்கிட்டேன் அவர் சிகரெட் கேட்டாரு சிகரெட் தான் வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்றத கேட்டாரு அப்படின்றத ஓபனா சொல்லிடுறாங்க சோ அவர் அதை கேட்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்க லாஜிக்காவே திங்க் பண்ணா அதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் லாஜிக்காக நீங்க திங்க் பண்ணவே அதை புரிஞ்சிடும் இது ஒரு பெரிய ஷோ இந்த ஷோல போய் அப்படி கேட்டா அது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுன்றது அவருக்கே தெரியும் அப்படியும் அதை சோ அந்த ஷோ பிக் பாஸ் டீமே சும்மா விட்டுருக்க மாட்டாங்க கமல் அதை சும்மா விட்டுருக்க மாட்டாருன்றது கிளியரா தெரியும் அந்த ஷோல போயிட்டு இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி ஆயிருந்தா அதை சும்மா விட்டுருக்க மாட்டாங்கன்றதை நீங்க நம்பலாம் ஸோ அதை வந்து நீங்க இது பண்ணி இப்படி கேட்டாருன்ற மாதிரி ராங்காண்ட இதெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு பேசணும்னா ஓகே தெரியாம அவர் மேல அகோசியேஷன் போடுறதே மிகப்பெரிய தப்புன்றதுதான் உண்மை சோ தொடர்ந்து அவர் மேல போட்டு இது அவர் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு பல பேர் பண்ணிட்டு இருந்தீங்க பட் அவர் தப்பு பண்ணலன்றது தான் உண்மை சோ அந்த இடத்துல அந்த சீன்ல அந்த வீடியோல வர விஷயங்கள் எல்லாமே சோ அது பேர் எப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தவரையும் என்ன நடக்கும்னா சோ அங்க ஸ்பான்சர்ஸ் இருக்கிற நேம் மட்டும் தான் பேச முடியும் வேற எதனா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசினாலும் வேற எதனா பொருள் பேசினாலுமே அந்த நேமை வந்து கட் பண்ணிடுவாங்க பீப் போட்டுருவாங்க அதுதான் அங்க நடக்கும் சோ அந்த வகையில அதை வந்து மத்தவங்க சின்ன பசங்க பார்க்குற பாக்குற ஷோன்றதால அதை கட் பண்ணிருக்காங்க அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி ஏ இப்ப அவர் மேல ஒரு பழிய பழி போடவேனானன்றதாம் சோ அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு சோ அத அப்டேட் நான் நினைச்சேன் சோ இதுதான் உண்மை சோ அர்ஜின் மேல அந்த இடத்துல ஒரு தப்புல சிகரெட் பத்தி கேட்டிருக்காங்க சோ அது வந்து அவங்களோட விருப்பம் அத கேக்கறதே இது பண்றது அது மட்டும் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க